ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர்ராஜ் சேனல். நான் தான் உங்கள் சூப்பர்மான் ராஜ். நாம் என்ன இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறோம்னா, அதாவது இந்த பவர் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் அலைன்மெண்ட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஆர் டெக்ஸ்டைல் பெட்டிகோட் லெகின் பட்டியலா ஹோல்சேல் விலையில் கிடைக்கும். பெட்டிகோட்டில் டவர், சிபி பிரிவில், சன் பிரிவில், ஸ்கேலப், ஹோக்கிங் போன்ற டிசைனில் ஓவர்லாக் கோட்டும் கோடாவும் 6, 7 மற்றும் 8 பார்ட் சைஸில் கிடைக்கும். லெகின் மற்றும் பட்டியலாவில் எஸ், எம், எல், எக்ஸ்எல், XXL, XXXL போன்ற சைஸில் கிடைக்கும். இது எங்கள் சொந்த உற்பத்தி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. தொடர்பு கீழே இருக்கும் எண்ணை அணுகவும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மிஷின், ஜிக்ஜாக், ஓவர்லாக், பேட்லாக் இந்த மாதிரி மிஷின் ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எல்லா வீடியோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டை மேலே ஐக்காலில் தரேன். நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் அலைன்மெண்ட் எப்படி வைக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணணுன்னா, நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரையும் அப்புறம் இந்த கீழே இருக்க இதையும் இந்த பல் செட்டு இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்திடணும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த நீடில் பாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் விடணும். ஸோ நீடில் பார் லூஸ் விடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை என்னது லூஸ் விட்டால் நம்ம நீடில் பார் லூஸ் ஆகிடும். ஸோ இது லூஸ் விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீடில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டவுனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீடில் பார் லூஸ் விடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீடில் பார் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகிறது தெரியும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் தூக்கினோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்க்ரூ லூஸ் விட்டோம்னா நம்ம செட்டில் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ ஒரு ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பார் அலைன்மெண்ட் வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூவ் மாதிரி இருக்கும். அது எப்பயும் நம்ம மிஷினோட வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். சாரி, லெஃப்ட் சைடுன்ற பாருங்கள், ரைட் சைடில் இருக்கும் மிஷினோட ரைட் சைடில் இருக்கும் அந்த க்ரூவ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த செட்டிலோட இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிற மாதிரி இப்போ நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊசிக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுத்திடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஊசிக்கு நேரம் அந்த பாயிண்ட்டை நிறுத்திட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீடில் பார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குவோம். ஸோ இப்போ இறக்கிடலாம். ஸோ இப்போ நீடில் பார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது பாயிண்ட்டுக்கு நேராக நான் சொன்ன அந்த குரூவுக்கு மேல் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிற மாதிரி வச்சு நிறுத்திட்டேன். இப்போ நீடில் பார் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிடலாம். இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பார் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபுல் டவுன் பொசிஷனில் இருக்கணும். ஸோ இப்போ அந்த டாப் பாயிண்டில் இருக்கமா கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ நீடில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பாரை டைட் வச்சிட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பார் ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ அடுத்த அலைன்மெண்ட் என்ன தெரியுங்களா, இப்போ வந்து இந்த செட்டில் தான் இப்போ நம்ம ஆல்ரெடி லூஸ் விட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம முன்ன பார்த்தோம்ல ஊசியில் அந்த குரூ, அந்த குரூவோட மிடில் வர வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அலைன்மெண்ட் வைக்கணும். இப்போ உங்கள் வீடியோவில் ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணணும். இப்போ செட் பண்ணுற பாருங்க. ஸோ அதுக்கு நீடில் பாரை கொஞ்சம் தூக்கிக்கணும். மேலே தூக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த குரூ வந்து பார்த்தீங்கன்னா சென்டரான மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் அந்த பாயிண்ட்டு கரெக்டாக வச்சாச்சு.
இப்போ அப்படியே லைட்டாக ரொட்டேஷன் பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வருது. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைட் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் லைட்டாக இப்போ உங்களுக்கு ஷேக்காக வர தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கேப் தான் இருக்கணும், அதாவது ஒரு பேப்பர் திக்னஸ் அளவுக்கு தான் கேப் இருக்கணும். ஸோ ஊசி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திக்னஸ் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிடுங்க. அது எந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுற்றுறேன். இப்போ ஊசி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சு. இப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிறப்ப ஊசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்ட் ஆகக்கூடாது. ஸோ ஊசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைமிங் செட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் கேப் இந்த ஊசிக்கும் அந்த இது பாயிண்ட்டுக்கும் இருக்கணும், லைட்டாக ஷேக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டில் அலைன்மெண்ட் முடிஞ்சது. இப்போ இன்னொரு ஸ்க்ரூவி டைட் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு தட்டில் வேஸ்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பாரை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிடணும். டவுன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் பண்ணிடணும், அதாவது செட்டியில் வந்து லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீடில் பாரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். செட் அந்த அதாவது அந்த செட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடில் பாரில் இருக்க அந்த அந்த க்ரூவில் வந்து டாப் எஜ் வரையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதை ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீடில் பாரை நம்ம டைட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பாரில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து செட்டிலில் தான் இப்போ நீடில் பாரில் நம்ம சைடில் ரொட்டேஷன் பண்ணி லைட்டாக மேலே தூக்குறோம். தூக்கி அந்த செட்டிலில் வந்து அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பாரோட மிடில் இல்லை அந்த ஹோலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, ஹோல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வச்சு செட்டிலே டைட் பண்ணிட்டோம்னா நம்மளோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்பும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூல் கோத்து தைக்கிறது வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தையல் விழுந்திருக்கு. ஸோ நம்ம மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டில் அலைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த பல் அலைன்மெண்ட் இந்த மாதிரி நிறைய அலைன்மெண்ட் பற்றி வீடியோஸ், அதாவது இந்த மிஷினை பற்றி எஸ்பெஷலி வீடியோ ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஓவர் லாக் பேட் லாக்கும் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே மேலே நான் சொன்ன மாதிரி ஐகார்டில் ஒரு பிளேலிஸ்ட் தரேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ லெட்டர்.